நெஹமது ஹூ அனுசல் எலா ரசூலிகள் கரிம் அம்மாபாத் குளிப்பு சம்பந்தமான பாடத்தில் இரண்டாவது பகுதியை இன்று கவனிப்போம் ஒரு ஆணுடையவும் பெண்ணுடையவும் இன உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று சந்திப்பதின் மூலமாக குளிப்பு கடமையாக மாட்டாது ஆணுடைய உறுப்பின் தலைப்பகுதி ஹஷஃபத் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஸ்பஞ்ச் பகுதி பெண்ணின் உடைய உறுப்புக்குள் சம்பூர்ணமாக நுழையக்கப்படுவதனால் மாத்திரமே இரண்டு பேருக்கும் மணி வெளியாகாவிட்டாலும் கூட குளிப்பு கடமையாகிவிடும் ஒரு பெண் ஒருத்தி ஜிமா செய்யப்படுகின்றாள் கணவனின் மூலமாக உடலுறவு கொள்ளப்படுகிறாள் பின்பு அவள் குளித்து சுத்தமாகுவதற்காக வேண்டி ஜனாபத்துடைய குளிப்புக்கு தயாராகி குளித்து முடிக்கிறாள் குளித்து முடிந்ததன் பின்னால அந்த கணவன் உடைய மணி மீண்டும் அவளுடைய உறுப்பிலிருந்து வெளியாக ஆரம்பிக்கிறது இரண்டாவது விடுத்தமும் குளிக்க வேண்டுமா இல்லையா என்று சட்டங்களை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அழகான ஒரு முடிவை முன்வைக்கிறார்கள் அவள் இரண்டாவது விடுத்தமும் குளிக்க வேண்டுமென்றால் அஞ்சகோனதாத்தகுவத்தின் ரெண்டு நிபந்தனைகள் ஒன்று அவள் கணவனோடு இணையும் பொழுது இச்சையோடு ஆசையோடு இணைந்திருக்க வேண்டும் அவள் ஒரு சிறுமியாக இருக்கக்கூடாது அதாவது இச்சையுடன் இணையவில்லை ஆசையுடன் இணையவில்லை அல்லது ஒரு சிறுமியாக இருந்தால் அல்லது அவள் தூக்கத்தில் தான் ஜிமா செய்யப்பட்டாள் பலவந்தப்படுத்தப்பட்ட நிலைமையில்தான் ஜிமா செய்யப்பட்டால் என்றிருந்தால் அவளுக்கு மீண்டும் குளிப்பு கடமையாக மாட்டாது அவ்வாறு இல்லாமல் பூர்த்தியான இச்சையோட அவள் ஆசையோடு ஈடுபட்டால் மேலும் ஜிமாவின் மூலமாக அவளுடைய ஆசை இச்சை தீர்க்கப்பட்டுவிட்டது இந்த நிலைமையில் இவளுடைய மணி தன்னுடைய உறுப்பில் இறந்து குளித்ததன் பின்னாலும் வெளியாகும் வெளியாகுமென்றிருந்தாள் அதாவது கணவனுடைய மணி இவளுடைய இன உறுப்பிலிருந்து குளித்ததன் பின்னாலும் வெளியாகும் என்றிருந்தால் அவள் மீண்டும் ஒரு விடுத்தம் குளிப்பது நீயத்து வைத்து குளிப்பது கட்டாயமாகிவிடும் எனவே இந்த அடிப்படையில் நாம் ஆணுடைய மணி அது எப்படி இருக்கும் என்பதனை விளங்க வேண்டும் யாரஃபுல் மணியு பி தத மணியை ததஃபுக் என்று துள்ளி குதிப்பதின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அல்லாஹ் இதனை கொரானிலும் குறிப்பிடுகின்றான் சூரத்து தாரிக்குடைய ஆறாவது வசனத்தில் மிம் மிங் திக் மனிதனை நாம் துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு விந்து துளியால் தண்ணீர் துளியால் படைத்தோம் மணியை அது வெளியாகும் பொழுது ஒரு இன்பம் ஏற்படுவதின் மூலமாகவும் மணி என்று விளங்கிக் கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் அடுத்தது ப்ரீஹின் தல்இன் அவ் அஜீனின் இதாக்கான ருதபன் ஒரு ஈச்சப்பழம் அதனுடைய வாடை ஈச்சப்பழத்திலிருந்து வரக்கூடிய பழுத்த பழங்களில் இருந்து வரக்கூடிய வாடை சில சந்தர்ப்பங்களில் மணி உடைய வாடையாக இருக்கும் அத்துடனே குலைத்த மா இரவில் மாவை குலைத்து வைப்பார்கள் புளிப்பதற்காக வேண்டி அதாவது புளிச்சி விடுவதற்காக வேண்டி பதமாகுவதற்காக வேண்டி அந்த காலையில் மாவை நாம் முகர்ந்து பார்த்தால் அதிலிருந்து ஒரு வாடை வெளியாகும் அந்த வாடையும் சில சந்தர்ப்பங்களில் மணியுடைய வாடையாக இருக்கும் மேலும் முட்டையினுடைய வெள்ளை பகுதி வெள்ளை கரு அது காய்ந்து விட்டால் அதில் இருந்து ஒரு வாடை வெளியாகும் அந்த வாடைத்தான் மணி காய்ந்து விட்டாலும் வெளியாகும் முட்டையின் வெள்ளை கரு காய ஒரு நிபந்தனை இல்லை கிடையாது பொதுவாக அந்த முட்டையின் உடைய வெள்ளை கருவில் இருந்து வெளியாகக்கூடிய வாடை ஒரு ஆணின் உடைய விந்து காய்ந்து விட்டால் ஆடையில் சில நேரம் காயும் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அப்படி காய்ந்ததின் பின்னால அதிலிருந்து ஒரு வாடை வீசும் அந்த வாடையும் முட்டையின் உடைய வெள்ளை கருவுடைய வாடை போல இருக்கும் அதன் மூலமாகவும் ஆண் உடைய விந்தை அறிந்து கொள்ளலாம் இப்படியான தன்மைகள் அதிலிருந்து வெளியாகவில்லை என்றால் அதை மணியாக கருதப்பட மாட்டார்